ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் அப்படி இல்லைனா டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக வேலை முடியக்கூடிய ஒரு ஒன் பாட் மீல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒன் பாட் மீல் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவிட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது இருக்கட்டும். ஒரு பிளேட்டில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சீரகத்தை வந்து கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி சாஃப்டாக பிசைவோமோ அதுபோல் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது போல் பிசைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவை வந்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் உருண்டை பிடிச்சிட்டு இதை நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிட்டு சப்பாத்தி போல் கொஞ்சம் மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இதை வந்து திரட்டிக்கலாம். இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பான பவுல், அப்படி இல்லைன்னா டம்ளர் ஷார்ப்பானது இருந்தால் நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 அளவில் கட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பெரிய சைஸ் பவுல், இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் பவுலில் வந்து கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் பவுலில் கட் பண்ணதுலேருந்து 4 பார்ட்டாக இது போல் கத்தியால் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது போல் ஒன்று மேலே ஒன்று அந்த லேயரை வந்து அடுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அடுக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம ஐஸ் ஸ்டிக், நான் இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த 4 லேயரையும் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ண அந்த பார்ட்டில் லைட்டாக அமுத்தி விடுங்க. வீடியோவில் காமிக்கிற போல் இது போல் செஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும். இது இல்லாமல் இன்னும் 2 ஃப்ளவர் டிசைனும் நம்ம செய்யலாம். திரும்பவும் இது போல் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மடக்கி விடுங்க. மடக்கி விட்டதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சூப்பரான ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும். வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ளவர் டிசைன் கூட நம்ம இதில் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 4 சைடு இது போல் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வீடியோவில் காமிக்கிறேன்ல இது மாதிரி அந்த தண்ணி அப்ளை பண்ணோம்ல, அந்த 4 இடத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் ப்ரெஸ் பண்ணோன்னா அது நம்மளுக்கு விரிஞ்சு வராமல் நல்லா கிடைக்கும். இது போல் 3 விதலாகவும் நம்ம செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் அது போல் செஞ்சு வச்சுட்டு இப்போ குக்கரில் நல்லா ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. பருப்பு கடையிற மத்து வச்சு இந்த பருப்பை நல்லா வந்து மசிச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து மல்லித்தலை தூவிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். பருப்பு உங்களுக்கு கொஞ்சம் கட்டியமாக இருந்ததுன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச டிசைன் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மேலே மேலே போடாமல் தள்ளி தள்ளி போடுங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனால் லைட்டாக வந்து அடியில் கிளறி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டலாம். மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து வேகட்டும். அதுக்கிடையில் நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு தாளிக்கிற பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதுக்கு வெங்காயம்னு பார்த்தா ரொம்ப தேவைப்படாது. சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய சைஸ்லேருந்து அரை மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து நம்மளுக்கு கோதுமையில் செஞ்ச அந்த ஃப்ளவர் டிசைன்லாம் வெந்துருச்சு. 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம இதை லைட்டாக ஸ்பூனால் கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ சேர்த்ததுக்கப்புறமா அவ்வளோதான், சூடாக பரிமாறலாம். பரிமாறுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அல்லதுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்கின நெய் சேர்த்து பரிமாறினீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஏன்னா தனித்தனியாக நம்ம சப்பாத்தி கிரேவி இது மாதிரி செய்யாமல் ஒரே நேரத்தில் ஒரே வேலையாக முடிகிற இந்த ஒன் பாட் மீல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.